ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நஃபிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஸ்பைஸியாக ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் பீஸ் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அதில் ஒரு பேலீஃபு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா புரியட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட ஃபைனாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கிரேவி நல்லா வரும், இல்லாட்டி வந்து கூட்டு பொரியல் மாதிரி ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறி வரும். இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அது கூட நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் இப்பயே சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். வதங்கி ரெண்டும் சேர்ந்து தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம சேர்த்த மசாலா பொடி, எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் காளான் 250 கிராம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம காளானை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். நம்ம வதக்கினதுக்கப்புறம் எந்த தண்ணியும் சேர்க்காமல் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணுவோம். மஷ்ரூம் தண்ணி விட்டு வேகும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்கல, பாருங்கள் மஷ்ரூம் எந்தளவு தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அது கூட 1/2 கப்பு க்ரீன் பீஸ் நான் ஃப்ரோசன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஒரு மூடி போட்டு குக் பண்ணுவோம். 5-6 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நம்ம இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த காளான், நம்ம சேர்த்த பீஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் விட்டுருந்த தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுவோம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக இது கூட 1 கை மல்லியலையும் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மஷ்ரூம் பீஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பொரோட்டா, கீ ரைஸு, அதே மாதிரி தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.